ஸோ பாராமெடிக்கலுக்கான கட் ஆஃப் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அது பற்றின வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பாருங்கள், அப்புறம் புரியலன்னு சொல்லக்கூடாது ஓகேவா. ஸோ வந்து நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்பவே ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ், அதாவது ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். ஸோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அகாடமிக்கல் பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கவுன்சிலிங்கான டீட்டெயில்ஸுமே நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னமும் டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த வீடியோஸ் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் அந்த வீடியோஸ்க்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் எல்லாத்துக்கான டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து உங்களோட மூணு மேஜர் சப்ஜெக்ட் தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ ஆறு சப்ஜெக்ட் நீங்கள் எழுதிருப்பீங்களா டுவெல்த் எக்ஸாமுக்கு, அந்த ஆறு சப்ஜெக்டில் நீங்கள் மூணு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துக்க போகிறீங்க ஓகேவா. என்ன மூணு மேஜர் சப்ஜெக்ட்? பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ஓகேவா. இப்போது நீங்கள் பயாலஜியில் 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் அப்டே வச்சுக்கோங்க ஓகேவா. அந்த மார்க் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ பயாலஜிக்கு நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க் ஆப்டெயின் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது ஆப்டெயின்டு மார்க் டேக் ஆஸ் இட் இஸ் ஓகேவா. இப்போ 100க்கு நீங்கள் 90 எடுத்திருக்கீங்கன்னா அந்த 90 மார்க்கை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் 100க்கு 82 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 82வை நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா டிவைடட் பை 2 பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ 100க்கு 82 எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த 82வை டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு மார்க் வரும், அதாவது 41 வருது அப்படின்னா அந்த 41 அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸில் ஆப்டெயின்டு மார்க்கையும் டிவைடட் பை 2 பண்ணணும். 2 பண்ணி உங்களுக்கு வந்து 88 எடுத்திருக்கீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 88க்கு, அதாவது 100க்கு 88 எடுத்திருக்கீங்கன்னா அந்த 88 டிவைடட் பை 2 பண்ணி 44 அந்த ஸ்கோர் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் இந்த ரெண்டு ஸ்கோரையும் ஒன்றா ஆட் பண்ண போகிறீங்க, அதாவது 100க்கு ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ 41 ப்ளஸ் 44 எவ்வளோ? 85 ஓகேவா. இப்போ 100க்கு நீங்கள் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் எவ்வளோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில்? 85. ஸோ இந்த 85 இப்போ என்ன பண்ண போகிறீங்களா, டைரெக்டாக பயாலஜி மார்க் கூட ஆட் பண்ணணும். 90 ப்ளஸ் 85 ஓகேவா. இப்போ 90 ப்ளஸ் 85 எவ்வளோ? 175. ஸோ 175 தான் உங்களோட கட் ஆஃப். உங்களோட கட் ஆஃப் வந்து நீங்கள் 200க்கு தான் கால்குலேட் பண்ணணும். எப்படின்னா பயாலஜியில் 100 மார்க்ஸ் அப்படியே எடுத்துக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டிவைட் பண்ணி ஆட் பண்ணி 100க்கு எடுத்துக்க போகிறீங்க ஓகேவா. 200 தான் உங்களோட கட் ஆஃப் மார்க். இப்போ 200க்கு எவ்வளோ ஆப்டெயின் பண்ணியிருக்காங்க? 175. இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட கட் ஆஃப் மார்க்கை இதே மாதிரி பண்ணுங்கள். பயாலஜி மார்க் அப்படியே எடுத்துக்க போகிறீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் டிவைடட் பை 2 பண்ணி வர ஸ்கோரை வந்து ரெண்டு ஸ்கோரையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணி 100க்கு கொண்டு வந்துட்டு இதோட 100 அண்ட் பயாலஜி 100 கம்பைன் பண்ணி, ஸோ உங்களுக்கு வர ஸ்கோர் தான் உங்களோட கட் ஆஃப் ஓகேவா. ஹோப் இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் திருப்பி கமெண்ட் செக்ஷன்லேயும். இது கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், அதாவது காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸோ கவுன்சிலிங் பற்றின அப்டேட்ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும். ஸோ கவுன்சிலிங் பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் நானே அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸோ ஆர் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நான் வந்து கமெண்ட் செக்ஷனுக்கு பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐயோ இந்த அண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா தெரியலேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஓகேவா. ஸோ வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரா ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் உங்களுக்கு வந்து இது கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன்.